அண்ணன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேமா. எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணி வருவான்? சீக்கிரம் வண்டி ஏறுறான். அந்த விஜய் வந்துட்டு இருக்கான். வாடா டூப்ளிகேட் ஏசி. டேய் என் தம்பி எங்க? உங்க தம்பி கிம்பி எல்லாம் அப்புறம். அன்னைக்கு இந்த சத்யா கோட்டைக்குள்ளேயே பூந்து என்னையே ஆப்படிச்சுட்டா இல்லையா? அன்னைக்கே உன்னை தூக்கிடலாம் நினைச்சாண்டா, ஆனா நீ மிஸ் ஆயிட்டா. நீ உடனே மும்பை கிளம்பு, நான் கூப்பிடுவதற்கு வர வேண்டாம். ठीक है? ठीक है भैया. பாருடா இவனே, சிங்கம் மாதிரி சத்யா கோட்டைக்குள்ள நுழைஞ்சாவே எப்படி அசிங்கமா நிக்கிற பாரு. தம்பி, உம் மாதிரி தைரியசாலிங்களை இந்த சத்யாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா பிடிச்சு போச்சு உடையவும் மாட்டேன். அதனாலதான் உன்னை என் கூடவே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆயில் முழுக்க நீ நினைக்கிற மாதிரி உயிரை பத்தி கவலைப்படுறவன் ஆயில்ல. எனக்கு என் தம்பி முக்கியம், அவனை என்கிட்ட கொடுத்துட்டு
உன்னால என்ன என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கடா. கியா வாத கியா வாத. உன் தம்பி தூக்கணும் தான் என் தம்பியோட ஆசை. ஆனா இந்த சத்யாக்கு நீதாண்டா வேணும். பரவாயில்ல, உன் தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்றான். அப்புறமா உங்க ரெண்டு பேருக்கும் இதே இடத்துல வச்சு சமாதி கட்டு. நீ பலசாலி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட நான் புத்திசாலி. என் முன்னாடி நீ பலஹீனமா தான் இருக்கணும். இது சத்யாவோட கோர்ட்டுடா. இங்க அப்பீலும் பண்ண முடியாது, வாதாட வக்கீலும் வச்சுக்க முடியாது. உனக்கு நான் தீர்ப்பு எழுதியாச்சு, ஆயில் தண்டனை. டேய், இவன் பேண்ட் உருவிக்கிட்டு மூலையில கட்டி போடுங்கடா. சரி பையா, நான் பாத்துக்கிறோம். கடந்த 10 வருஷமா நிலுவையில் இருக்க இந்த ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ், பழைய குற்றவாளி, புது குற்றவாளி, வாரண்ட், பிடி வாரண்ட், பெயில்ல போனவன், பரோல்ல போனவன், அத்தனை அக்யூஸ்டோட ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். இமிடியட்டா வரணும். எஸ் சார். போங்க. நான் கமிஷனர் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏசி இருக்காரா? இருக்காருங்க ஐயா. ஐயா, கமிஷனர் ஐயா பேசுறாருங்க. மிஸ்டர் வீரபாண்டியன் சார், மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க அவங்க பசங்க காணாம போன விஷயமா இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சவுகார்பேட்டை சத்யாங்கிறவனுக்கும் இவங்க பசங்களுக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால இவங்க சவுகார்பேட்டை சத்யா மேல சந்தேகப்படுறாங்க. இது வரைக்கும் அந்த சத்யா மேல எந்த ஸ்டேஷன்லயும் எந்த கேஸும் கிடையாது. அவனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சில பேர் உடனே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவனை கூப்பிட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், உடனே பண்ணிடுறேன். இதுதான் சார். கலை. எஸ் சார். சத்யாங்கிறது யாரு சார்? எந்த சத்யா சார்? சவுகார்பேட்டை சத்யா சார். அக்யூஸ் லிஸ்ட்ல அந்த மாதிரி பேரே இல்லையா சார்? இருக்கு. இப்ப அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இமிடியட் அவனை ட்ரெஸ் அவுட் பண்ணுங்க. அவனை நாளைக்கு நான் என்கொயரி பண்ணணும். அந்த வீரபாண்டியன் கிட்ட சொல்லுடா இந்த சத்யா வருவானே. ஓகே வந்துருங்க. குட் மார்னிங். வணக்கம் ஏசிபி சார். இந்த சவுகார்பேட்டை சத்யாவோட அன்பான வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வர சொன்னீங்களே. தேங்க்யூ கலை. வழக்கமா எந்த புது ஆபீசர் வந்தாலும் நானே வந்து பார்ப்பேன். ஆனா வித்தியாசமா இந்த வாட்டி நீங்க என்ன வர சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம் சார். ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே, நீங்க சொன்னா சரி சார், நான் நிக்கிறேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? ரியல் எஸ்டேட் சார். அப்புறம்? அப்புறம் கூட ரியல் எஸ்டேட் சார். கிண்டல். ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், விபச்சாரம், கஞ்சா, அபின், பிரவுன் சுகர்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்க. ரைட். என்ன எஸ்பி சார், ஏத்துக்கிட்டே போறீங்க? கேட்டு பாருங்க, என் மேல ஒரு கேஸ் கூட கிடையாது. எப்படி இருக்கும்? எங்க டிபார்ட்மெண்டே விலைக்கு வாங்கியிருக்கேன். சட்டத்தை உன் சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு. மாத்திக்கோ, இனிமே அது நடக்காது. என்ன எஸ்இபி சார், பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க நிக்கிறது இந்த ரூம் உங்க ரூமா இருக்கலாம், ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது இடம் இந்த சத்யாவோட இடம். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு மதுரை, தென்காசி, சிவகாசி, ராமநாதபுரம், ராஜபாளையம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு 59 அக்யூஸ்டோ போட்டு தள்ளியிருக்கேன். என்கவுண்டருங்கிற பேர்ல 60 போட்டு தள்ளுறதுக்கு. கலை, இந்த துப்பாக்கிக்கு தெரியாது காக்கி சட்டை எது கலர் சட்டை எதுன்னு. சுட்டா
தோட்டா பாஞ்சிரும். அசோக் சார், டேக் ஹிம். எஸ் சார். ஏய், இவன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. போங்க. வீரபாண்டியன், இந்த சத்யாவை முதல் முறையா அரெஸ்ட் பண்ணது நீ தாண்டா. மறுபடியும் சந்திப்பேன். ஓ சாவுல. ஆ நட. ம் வா.